நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சென்னையில் கிண்டி காந்தி மண்டபம், அங்கே ஆளுநர் திடீர்னு போய் அங்கே இருக்கிற கழிவுப் பொருட்கள் குப்பைகள் இதெல்லாம் எடுக்கிறேன்னு எடுத்திருக்கிறாரு. இதில் ஒரு சொல்லிருக்கூடிய மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கும் விதத்தில், இல்லை வர அவங்களை ஒரு டீஸ் பண்ணுற விதத்தில், காந்தி நினைவு மண்டபத்திலேயே மது பாட்டில்கள் இருக்குது, பீர் பாட்டில்கள் இருக்குது அப்படின்னு எடுத்து காட்டியிருக்கிறாரு. இது அரசாங்கம் காந்தி மண்டபத்துக்குள்ளே இப்படி நடக்கிறத அனுமதிச்சிருக்குது, இல்லை அப்படிலாம் நடக்கிறத கண்டுக்காமல் இருந்திருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா, இல்லை காந்தி நினைவு மண்டபத்தை நான் சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்றதுக்காக தூய்மையை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்கான விஷயமா? கவர்னர் ஆர் என் ரவி வந்து திடீரென்று அங்கே போல, முதல் நாள் இரவு அங்கே எங்கே போக போகிறார் என்பது எல்லோருமே தமிழ்நாடு அரசாங்கம் தெரியும், குறிப்பாக உளவுத்துறைக்கு தெரியும். அது ஒன்றும் ஒரு பெரிய ரகசியமான விஷயம் அல்ல. கண்டிப்பாக நாளை காலை கவர்னர் எங்கேயே போகிறார் என்ற விஷயத்தை யூகிச்சிருப்பாங்க. நள்ளிரவு நேரம் ஒரு 8-8 தான் தெரியுதுன்னு வச்சுங்களேன் அவரோட ப்ரோக்ராம். அந்த நேரம் பார்த்து காந்தி நினைவு மண்டபத்துக்குள்ளே போய் தூய்மைப்படுத்துகிற பணி செய்தால் கண்டிப்பாக டெலிபரேட்டாக அரசாங்கம் கவர்னருக்காக செஞ்சான்னு தெரியும். மீடியாலாம் போய் நிற்கும், சிக்கலாகும். நிச்சயமாக கவர்னர் அங்கே போனார், குப்பையை வந்து அகற்றினார், அப்புறம் காந்தி சிலை தண்ணி ஊற்றி கழுவினார், எல்லாம் உண்மை, அதெல்லாம் வந்து மறுக்கவே கூடாது. அப்போ எடுக்கும்போது குப்பையை அகற்றும்போது ஒரு பியர் பாட்டிலும் பிராந்தி பாட்டிலும் எடுத்திருக்கார், அதெல்லாம் வருது, செய்திகளாக வருகிறது. ஆனால் காந்தி நினைவு மண்டபத்தில் உள்ளே போகிறவர்களை பரிசோதித்து அனுமதிக்கிறார்களா? ஒன்றும் இல்லை. நான் வந்து தினமலர் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது நம்ம ஓய்விடமே அங்கே தான், காலையில் பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர்ஐயில் ஒரு கருத்தரங்கம் இல்லை ப்ரெஸ் மீட் இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரெஸ் மீட் இருக்கும், ஐஐடியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஏரியா கிண்டி ஏரியா பீட்டு, நீங்கள் எஜுகேஷன் பீட் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், சிஎல்ஆர்ஐ ஐஐடி இது சம்மந்தப்பட்டிருக்கும். இதை தவிர தரமணியில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஏதாவது ஒன்று இருக்கும் அடையாறு ஏரியாவில். ஸோ நீங்கள் இந்த இடத்துல போய் நம்ம ஓய்வு எடுக்கணுமே அந்த இடம் தான், பரிசோதிக்கிறது கிடையாது. நான் சொல்லுது பல வருடங்களுக்கு முன்பு, இப்போ நீங்கள் போனீங்கன்னா காந்தி நினைவு மண்டபத்தில் யாரையும் பரிசோதித்து உள்ளே அனுப்புவதில்லை. ஆனால் இப்போ கவர்னர் போன பிறகு, இப்போ சோதனை பீர் பாட்டில் எடுத்த பிறகு அங்கே ஒரு போலீஸ் போட்டு செக்யூரிட்டி போட்டு கேட்டு போட்டு மெடல் டிடெக்டர் போட்டு செக் பண்ணி அனுப்புவாங்களா தெரியல. சரி, இப்படி வரேன். நீங்கள் பக்கத்தில் ராஜ்பவன் பக்கத்தில் இருக்கிற காந்தி நினைவு மண்டபத்தில் போய் சோதனை செய்து குப்பையை அகற்றும் போது ஒரு பீர் பாட்டில் எடுத்து, காந்தி வந்து மதுவுக்கு ஒரு பெரிய எதிரி, அவருடைய இடத்தில் வந்து குடிக்கிறார்கள் என்ற வேதனையோடு நீங்கள் சொல்கிறது நிச்சயமாக நல்ல விஷயம்தான். ஆனால் 400 ஏக்கருக்கு மேலே இருக்கிற ராஜ்பவனில் அங்கு எத்தனையோ ஊழியர்கள் குடியிருக்கார்கள். கிட்டத்தட்ட ஒரு அந்த ஓட்டர் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கே ஒரு 300-400 பேர் வேலை செய்கிறாங்க, 24 hours அங்கேயே குடியிருக்கிறார்கள். நீங்கள் அங்கெல்லாம் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த வீடுகளில் இல்லை அக்கம் பக்கத்தில் அங்கே இருக்கிற புதார்களில் போய் செக் பண்ணிங்கன்னா பாட்டில் கிடைக்குமா? கிடைக்காத. அது என்னைக்காக க்ளீன் பண்ணியிருப்பாரா? நான் வந்து கவர்னராக இருக்கும்போது என் பணிக்காக இங்கே பலர் வந்து குடியிருப்புகளில் தங்கியிருக்கிறீர்கள், உங்களுடைய வாகனங்களை செக் பண்ணுறோம், மளிகை சாமான் காய்கறி எல்லாம் செக் பண்ணி உள்ள போது கண்டிப்பாக ஒரு பாட்டில் இருக்காது. அங்கே போய் இப்போ செக் பண்ணால் அசிங்கமாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு அசிங்கமாக இருக்கும், அவரும் செக் பண்ண அசிங்கமாக இருக்கும். அதனால் இல்லை அங்கே காந்தி இல்லைன்றனால அவர் செக் பண்ணாமல் இருக்கலாம். ஏன் இவர் இருக்கார்ல, இவர் காந்தியுடைய கொள்கை ஃபாலோ பண்ணுறவர் தானே, அங்கே செக் பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற 100 கணக்கான குடியிருப்புகளில் செக் பண்ணிட்டோம், ஒரு வீட்டில் பாட்டில் இல்லைன்னு சொல்லட்டோம். அதுக்கப்புறம் அதை எப்படி செக் பண்ணுறது, அப்படி இவர் மட்டும் போகக்கூடாது, இதே மாதிரி மீடியா அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அதிமுக அலுவலகத்தில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஐடி விங்கோடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். நமது மேடையே செல்ஃபோன் தான் அப்படின்னு பேசிட்டுலாம் வந்தார். ஐடி விங்கின் பெயர் பலகையே அவர் வந்து திறந்து வைக்கிற நிகழ்ச்சியில் அவர் மேலே ஒரு செல்ஃபோன் விழுது. இது செல்ஃபோனை தூக்கி வீசி அடித்தாங்க அப்படின்னு ஒரு சில செய்தி ஊடகங்களில் செய்திகள் ஒளிபரப்புனாங்க. ஓபிஎஸ் மகன் திடீரென பொங்கி எடப்பாடிக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் கருத்தை பதிவிட்டிருக்கார். உண்மையிலே என்ன நடந்தது, எடப்பாடி பழனிசாமி மீது செல்ஃபோனை வீசி அடித்தாங்களா, இவர் ஆவேசப்படக்கூடிய அளவுக்கு அவருக்கு பாய்ந்து வந்து கருத்து பரிவிடுற அளவுக்கு என்ன நடந்துருச்சாங்க? மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னென்னா, நாமெல்லாம் பத்திரிகையாளர்கள் இப்படி இருந்து கொண்டே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து பரபரப்பாக மீடியாக்களை வெளியிடுறாங்க, அதிர்ச்சியாக இருக்கிறது. அதாவது அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் ராயப்பேட்டாவில் அவ்வை சண்முகம் சாலையில் நடக்கிற ஒரு கூட்டம், ஐடி விங் கூட்டம்,
அந்த ஐடி விங் கூட்டத்தில் அவர் பேசுகிறார். அப்போது அந்த ஐடி விங்குடைய பெயர் பலகையை திறந்து வைக்கிறார். அப்போ அவர் திறந்து வைப்பதற்கு குனியும் போது அந்த இடத்துல முதல் மாடியில் இருக்கிற கேமராமேன் படம் எடுக்கும்போது அவருடைய பாக்கெட்டிலிருந்து செல்ஃபோன் கீழே விழுது. இந்த செல்ஃபோன் விழுகும்போது இந்த காட்சியை படமும் எடுக்கிறார்கள். அந்த கீழ் பக்கம் கீழ்த்தளத்திலிருந்து படம் எடுக்கிறார்கள். உடனே என்ன வருது டிவியில், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்ஃபோன் வீச்சு. இது எதுக்கு இப்படி பண்ணுறாங்க தெரில. நிச்சயமாக அவர் கேமராமேன் கத்துறாரு, சாரி சார் என் செல்ஃபோன் விழுந்துச்சுங்கிறார். எல்லாம் பார்க்குறாங்க. அதாவது அதிமுக அலுவலகத்தில் பூந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி செல்ஃபோன் வீச முடியுமா? வீசினால் கட்சிக்காரர்கள் சும்மா இருப்பார்களா? பிடித்து போலீஸுக்கு கொடுக்க மாட்டார்களா? இல்லை புகார் கொடுத்துருக்க மாட்டார்களா? அதாவது இந்த விஷயத்தை கூட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு முறை துணை முதலமைச்சராக இருந்தவர், இந்த கட்சியினுடைய தலைவராக தன்னை வரித்து கொண்டு இந்த கட்சியை மீட்பேன் என்று சூளுரை பரப்பி கொண்டிருப்பவருடைய மகன் எம்பியாக இருந்தவர் எக்ஸ்தலத்தில் பதிவு போடுறார். என்ன பதிவு போடுறாருன்னா, இன்று 1/10/2024 தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தொலைபேசி எரிந்த செயல்களை வன்மையாக கண்டிக்கிறேன். இது முற்றிலும் அநாகரிகமான செயலாம். யாராவது இப்படி அவசரப்பட்டு பி ரவீந்திரநாத் கொடுப்பாங்களா? என்ன நடந்துன்னு கேட்க வேண்டாமா? அங்கே மீடியா இருக்கிறாங்க, கட்சி அலுவலகத்தில் பூந்து ஒருத்தர் செல்ஃபோன் வீச முடியுமா? இல்லை, அப்படி மீசிருந்தாலும் அந்த இடத்துல மீடியா இருக்கும்போது யாராவது இதை பற்றி பேசியிருப்பாங்க, அந்த இடம் எப்படி கலைபுரமாக மாறி இருக்கும்? அதெல்லாம் நீங்கள் என்ன நடந்தாலும் மீடியாவிலே ஃப்ளாஷ் பண்ணுறேங்க. நீங்கள் விசாரிக்கக்கூடிய இடத்துலேருந்து விசாரிக்க வேண்டாமா? எதுக்கு அவசரப்பட்டு வரீங்க? என்ன கொடுமைன்னா, என்ன செயலால் அவமானப்பட்டாரோ அதே மாதிரி இன்னொரு முறை அவமானப்படுறார். இவர் வந்து அது என்ன செயல் சார் அது அவமானப்படுற அளவுக்கு? அதாவது இப்போ இது போட்டது கூட அதிமுகவில் ஒரு ஒன்றிணையினோ ஒருங்கிணையினோ சரி, எடப்பாடி இப்படியாவது ஒரு பாசத்தை நம்ம வெளிப்படுத்தலாம்னு நினச்சி போட்டிருப்பாரு. எப்படி போடுவார் இப்போ இதே மாதிரி? நான் ஒரு நிகழ்ச்சி நான் இன்னொரு பதில் ஒன்று கேட்டீங்க, அதை நான் சொல்கிறேன். ஓபிஎஸ் மீது நடக்கக்கூடாது ஒரு ஒரு கற்பனையாக சொல்கிறேன். ஓபிஎஸ் மீது செல்ஃபோன் வீசுகிறார்கள், எடப்பாடி பாய்ந்து வந்து இப்படி அறிக்கை விடுவாரா? கண்டனம் தெரிவிப்பறேன். நீங்கள் எடப்பாடி கிட்ட என்ன கேள்வி கேட்குறேன்? ஓபிஎஸ்ஸை பற்றி, ஓபிஎஸ்ஸை பற்றி என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்கிறார். கேள்வி கூட கேட்காதீங்கிறார். ஓபிஎஸ்ஸை பற்றி கேள்வி கேட்டால் எரிந்து விழுகிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் மீது உங்களுடைய தந்தை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாம் விட்டுருங்க. கட்சி ஒருங்கிணைக்கின்ற ஆசையில் இதுக்காக விழுவீங்க? நடக்காத சம்பவத்துக்கு விடுவீங்க, நல்ல சம்பவத்துக்கு விடுங்க. இல்லை ஒரு உண்மையை எடப்பாடியை பாராட்ட வேண்டும் என்றால் ஏதோ ஒரு செயலை சொல்லி பாராட்டுங்கள். நீங்கள் அந்த முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். உதயநிதி அமைச்சர் பதவியிலிருந்து துணை முதலமைச்சர் ஆகிறார். நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, உங்களை அதிமுக கழுவி கழுவி ஊற்றுறாங்க. அதே எடப்பாடி ஐடிவிங்க தான். நீ எப்படி வந்து வாழ்த்து சொல்லலாம்? நீங்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணுற ஒரு நாகரிகத்தின் வெளிப்பாடாக இது எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இவர் சொல்லாமல் இருக்கணும், இப்போட நிலைமை கருதி சொல்லாமல் இருக்கணும். இப்போ என்ன சிக்கல் போயிட்டுருக்குன்னு நல்லா தெரியும். அதை மீறி நீங்கள் சொல்லி சிக்கிக்கிட்டு ஐடி விங்களை போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துட்ருக்கான். அதை மாற்றுவதற்கு, அதாவது தன் மீது விழுந்த பழியை மாற்றுவதற்கு எடப்பாடியை நம்ம ஆதரித்தால், இந்த செயலை கண்டித்தால் ஐடி விங் அதுக்கு மறைச்சிருவாங்க. நேற்று பேசுனது மறைச்சிருவாங்கன்னு நினச்சி பேசியிருக்கார். சரி, சம்பவம் உண்மையா? இது கூட தெரியாத அளவுக்கு, அரசியல் புரிதல் இல்லாத அளவுக்கு அரசியல் இருக்கிற ஓபிஎஸ் ரவீந்திரநாத் எங்கே ஜெயிக்க போகிறாரு? எங்கே ஒரு அறிக்கை விடுவதற்கு முன்பாக என்ன நடந்திருக்குன்றது தெரிந்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப பரபரப்பாக அப்பப்போ கட்சி நிர்வாகிகள் வெளியே போயிட்டு இருப்பாங்க, அப்புறம் ஒரு கட்டம் அது மாதிரி இல்லாமல் ஒரு சூழல் இருக்கும், மீண்டும் அது தொடங்கி நடக்கும். இப்போ ரொம்ப தீவிரமாக கிருஷ்ணகிரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன்றது கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிதாரிங்க, நான் 14 வருஷமாக என்னுடைய வாழ்க்கையை இந்த நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து தொலைச்சிட்டேன் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்குது? சீமான் தன்னை விட யாரும் வளர்ந்துவிடக்கூடாது என்று தடுக்கிறார் அப்படின்னு வேற குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இல்லை, அவருடைய சில வார்த்தைகள்லாம் நான் பதிவு பண்ணோம், ஆச்சரியமாக இருக்கு. நாங்கள் பிச்சை எடுத்து கட்சிக்கு நிதி கொடுத்தால் கட்சியை பாக்யரசன் என்ற தனிநபரின் பெயரில் சீமான் பதிவு செய்துள்ளார். மாதம் 2.5 லட்சம் ரூபாய் வாடகை வீடு, 15 ஆட்கள் வேலை செய்கிற வீடாக சொகுசாக வாழ்கிறார் சொல்கிறாரு. ஒரு கட்சித்தலைவர் அவர் வீட்டில் 15 பேர் வேலை செய்வது வந்து அது குற்றமாக பார்த்தால் தெரியாது. ஏன்னா 15 பேர் வேலை செய்தால்தான் கட்சி தலைமை வந்து நடக்கும். ஏன்னா பல்வேறு ஒரு ஐடி விங்காக இருக்கும், மற்ற தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பிரச்சனை கேட்டு சொல்வதற்கு சில டீம் வச்சுருக்கலாம், டிரைவர் வச்சுருப்பாங்க, தப்பு கிடையாது. 2.5 லட்சம் ரூபா வாடகை அதுவும் தப்பாக இல்லைன்றது அவங்க கட்சி முடிவு விட்டோம். ஆனால்
நாங்கள் நிதி சேர்த்து கொடுத்த அந்த பணத்தில் கட்சி அலுவலகத்தை வாங்கி கட்சி பெயரில் பதிவு செய்யாமல் ஒரு தனிநபர் மீது நீங்கள் வந்து அந்த அலுவலகத்தை பதிவு செய்ய ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, உண்மையில் நியாயமான கேள்வி. பாகிய அரசின் மீது மட்டும் நீங்கள் என்ன அப்படி பாசம் வைத்திருக்கிறீர்கள்? ஏன் அவர் பெயரில் கட்சி அலுவலகத்தை பதிவு பண்ணுற? நியாயமான கேள்வி. அடுத்து, பொதுக்குழு செயற்குழு என்ற பெயரில் கையெழுத்து மட்டுமே வாங்கப்படுகிறது. கட்சிக்காக சிறை சென்ற நிர்வாகிகளை காப்பாற்ற என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அதாவது ஒரு சீமான் பேசுகிறார்ல, என் கட்சியுடைய ஜனநாயகம் என்ன, இந்த கட்சியில் அப்படி நடக்கிறது. அந்த கட்சியில் இருக்கிற கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளர் பிரபாகரன் சொல்கிறாரு, என்னுடைய இளமை காலம் வீணாக போனது, தயவு செய்து இளைஞர்கள் யாரும் இந்த கட்சிக்கு வராதீர்கள், ஆண்களோ பெண்களோ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு செயற்குழு என்ற பெயரில் நீங்கள் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்குறீங்க. யாரும் விலை கொடுத்து வாங்கலை, இருந்து கொண்டே சொல்கிறார், ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், இவ்வளோ கொடுமை பாருங்கள். அதாவது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், பணக்காரர்கள் அழைத்தால் நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் சீமா, நாம் தமிழர் கட்சியினர் குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில்லை, மீண்டும் கட்சியை கட்டமைத்தால் இணைந்து செயல்பட தயார், இல்லை என்றால் விலகியர்கள் ஒன்றிணைந்து புதிய தமிழ் தேசிய இயக்கம் அமைக்கப்படுகிறார். அதாவது என்ன ஒரு குமுறல் அப்படின்னா, திமுக அதிமுக கட்சியில் இருக்கிற யாராவது உங்கள் வீட்டு சொந்தக்காரர்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் நல்லது கெட்டது என்றால் எங்கள் வீட்டுக்கு போகாதீங்க, கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்க, ரகசிய உத்தரவு போட்டிருக்க. சரி, அண்ணன் தம்பி ஒரு கட்சியில் இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா இருக்கலாம், மாமன் மச்சா இருக்கலாம், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறான்னா, இவர் மட்டும் எல்லா கட்சி நிகழ்ச்சிக்கும் போவார், குடும்ப நிகழ்ச்சிக்கு போவார், கல்யாணத்துக்கு போவார், காட்சிக்கு போவார், மனநிலை வைப்பார். அப்போ என்ன அர்த்தம், எங்களுக்கு ஒரு உத்தரவு உனக்கு ஒரு உத்தரவா? இது ஒரு விவாதிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இன்னொரு சொல்கிறார், கட்சியில் 14 ஆண்டுகளாக உழைத்த எங்களுக்கு எங்களுடைய தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று தெரியாதா? இங்கு வேட்பாளராக நிறுத்தும் போது எங்களை விவாதிப்பதே இல்லை, கலந்து பேசுவதில்லை சொல்கிறார். இன்னும் நியாயமான விஷயம். அப்போது நீங்கள் இப்படி நிறைய குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார், இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சி விட்டு வெளியே போகிறார். அவர் ஒரு பயிர் வாதம் வைக்கிறார், என்னென்னா நீங்கள் கட்சியை மாற்றி அமைத்தால் நாங்கள் கூட பயணிப்போம், இல்லை என்றால் புதிய கட்சியில் போய் சேருவோம், புதிய கட்சி தொடங்குன்றார். தமிழ் தேசியத்துக்கு எங்கே இன்னொரு வாய்ப்பு இருக்குது? சீமான் இருந்து பேசி கொண்டிருக்கிறார், திரும்ப திரும்ப வரலாறுகளையும் செய்திகளையும் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறார். ஒரு தமிழ் தேசியம், அதாவது திராவிட பாரம்பரியம் திராவிட கட்சின்னு வரக்கூடாது. இப்போ கூட நந்தனுடைய ஒரு படம், அந்த படத்துக்கு ஒரு பாராட்டு விழா, அந்த பாராட்டு விழாவில் அவர் இயக்குனர் இருக்கார், நடித்து சசிகுமார் இருக்கார், தமிழ் தாய் வாயத்தில் திராவிட நல் திருநாடு, அந்த திராவிட இடத்துல தமிழ் நல் திருநாடுன்னு மாற்றி பாடியிருக்காங்க. அப்போது திராவிட நல் திருநாடு வந்து நீங்கள் மாற்றி பாடிட்டீங்க. அப்போது இதெல்லாம் வந்து இது மாற்றி பாடிட்டு தான் வந்து கெசட்டில் மாற்ற போகிறாங்களா? நான் வந்து மாற்ற போகிறேன், மாற்றுங்க, நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து மாற்றுங்க. எங்கள் எழுதுன ஒரு கவிஞர் திராவிட நல் திருநாடு எழுதியிருக்காரு, அது அவருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குமா? அப்போது தேசிகத்தில் திராவிடன் இருக்குது, ஒரு வார்த்தை வந்து திராவிட உத்தல வங்கான, அது என்ன பண்ணுறது? திராவிடம் என்பது இந்த மண் பரப்பை குறிப்பது, தென்னிந்தியாவை குறிப்பது. தென்னிந்தியா ஒரு பகுதியாகவும் வட இந்தியா ஒரு பகுதியாக இருக்கிற போது எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ரெண்டு மாநிலங்கள், எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் தேசியத்தில் வருது, தமிழ் தாய்வாரத்தில் அது வருது. அப்போது உங்களோட நோக்கம் என்ன? நீங்கள் இப்படி தான் பேசி கட்சி வளர்த்துருக்கீங்களா? சொன்னீங்களே கட்சி நோக்கி வந்து கொண்டிருக்காள், ஓட்டு சதவீதம் அதிகரிக்குது. ஆனால் கட்சி விட்டு போன பட்டியல் பார்த்தீங்கன்னா சாதாரண பட்டியல் இல்லைங்க. இந்த பட்டியலை பார்க்கும்போது இந்த கட்சியிலிருந்து வெளியேறுகிற நபர்கள் எங்கே போகிறார்கள், எப்படி ஆக போகிறார்கள்? இப்போது இந்த கட்சியில் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து ராஜீவ்காந்தி, இப்போ திமுக இருக்கார், கல்யாண சுந்தரம் அதிமுக இருக்கார், இவங்க ரெண்டு பேரும் மேடைதோறும் பேசிய பேச்சுக்களை இன்னும் நம்ம பார்த்துருக்குறோம், இன்னும் வந்து ஒளிநடக்கலாக இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். அப்போது செந்தமிழன் சீமானை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் அந்த கட்சியில் இருக்காங்களான்னு ஒரு பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலை மட்டும் பாருங்கள். அதாவது மாநில ஒருங்கிணைப்பாளர் வெற்றி குமரன், இவர் இன்ஜினியர், மதுரையை சேர்ந்தவர், இவர் கட்சி விட்டு சமயத்தில் வெளியே வந்தார். இப்போ இவர் தலைமையில் தான் நவம்பர் 27 நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து புதிய கட்சி தொடங்க போகிறார்கள் ஒரு தகவல் வருது. உண்மையிலே புதிய கட்சி தொடங்க போகிறார்களா, அல்லது நாம் தமிழர் கட்சியிருந்து விலகியவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தனி அணியாக இந்த தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி நாம் தமிழர், நாங்கள் தான் உண்மையான நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சண்டை போட போகிறாங்களா தெரில. பட் இந்த நீக்கப்பட்ட நபர்கள் பாருங்கள், நீங்கிய நபர்கள் இந்த கட்சியில், சென்னையில் புகழேந்தி மாறன், தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர்,
இவர் சீமான் வந்தால் சென்னையில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தவரே புகழேந்தி மாறன்தான் என்று கிருஷ்ணகிரியுடைய மண்டல பொறுப்பாளர் பிரபாகரன் சொல்கிறார். அந்த பிரபாகரன் சொன்ன வார்த்தை இது, புகழேந்தி மாறன். அடுத்து சென்னையில் தியாகராஜன், சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர், அவர் வெளியேறியிருக்கிறார். வேலூரில் தினேஷ்குமார், வேலூர் மாவட்ட பொறுப்பாளர், வெளியேறியிருக்கார். பெரம்பலூரில் முருகேசன், மாவட்ட பொருளாளர், கட்சியில் வெளியேறியிருக்கார். புதுக்கோட்டையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ் தனசேகரன் வெளியேறியிருக்கிறார். மதுரையில் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன் வெளியேறியிருக்கிறார். அதே மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சின்னசாமி வெளியேறியிருக்கிறார். சிவகங்கையில் மாவட்ட செயலாளர் சஞ்சீவிநாதன் வெளியேறியிருக்கார். அவருடைய பேட்டி தான் கடுமையான பேட்டி. அவர் வந்து பேசின பேச்சு, என் வாழ்க்கையில் அழித்து விட்டேன், சொத்து பத்திரம் அழித்து விட்டேன், குடும்பத்தை அழித்து விட்டேன், எல்லாம் இவரால் வந்ததுன்னு புலம்பி தீர்த்தார். திருச்சியில் திருச்சி மண்டல செயலாளர் வழக்கறிஞர் பிரபு வெளியேறியிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் மண்டல செயலாளர் பிரபாகரன் வெளியேறியிருக்கிறார். இப்போ நம்ம பேசுறது. தேனி மாவட்டத்தில் தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் ஆர் ஜெயபால் வெளியேறியிருக்கிறார். தேனி மாவட்டத்தில் கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் குணசேகரன் வெளியேறியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் வெளியேறியிருக்கிறார். கன்னியாகுமரியில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் வெளியேறியிருக்கிறார். அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அனீட்டர் ஆல்வின் வெளியேறியிருக்கிறார். இப்போது இவ்வளோ பேர் வெளியேறியிருக்கிறார்கள். சமீபத்தில் மயிலாடுதுறை வேட்பாளர் எம்பி நின்னாங்களே காளியம்மாள், அவங்க சொந்த ஊர் நாகப்பட்டினம். அந்த அம்மாவை பற்றி ஒரு ஆடியோ வந்து வெளிவந்து கொண்டிருக்குது. வந்து அந்த அம்மாவை பார்த்து ஏதோ பிசுறு எடுத்துருவோன்னு சொன்னார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வள்ளூர் கோட்டை நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நான் எங்கள் கட்சிக்காரங்க என்ன வேணால் சொல்வேன், அதுக்கு கடுமையான ஒரு கொச்சையான வார்த்தையை வேறு சொன்னார், பிசுறும்பேன், நான் சேர்த்து போன வார்த்தை சொன்னார். அதன் பிறகு காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்கிறார்கள். கட்சியில் சொல்கிற தகவல் தான் நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு ஆடியோ வந்து என்ன வந்திருக்குன்னா, காளியம்மாள் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு பெண்களுக்கான ஒரு தனி கூட்டத்தை நடத்தி மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்து ஏதோ கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி. அது சீமான் குரலில் ஒளிப்பதிவாக வெளியிருது. இது சாட்டை துரைமுருகன் பதிவு செய்த மொபைல் ஃபோன்லேருந்து வெளிவந்ததாக சொல்கிறார் கட்சியில். என்னென்னா, நீ என்ன பண்ணுற, நீ மகளிர் கூட்டத்தை கூட்டி செல்ஃபோன் வாங்கி கொடுத்து நீ கவர் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு காளியம்மாள் பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு. சரி, இப்போ காளியம்மாள் என்ன செய்கிறார், இதுவரை வந்து சீமானவர்கள் பேசிக்கொள்வதில்லை, உண்மையாக பொய்யான்னு தெரியல, ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் தெரியும். அதிமுகவில் சேருவதற்கு காளியம்மாள் முயற்சி எடுக்கிறார் என்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. காளியம்மாள் அதிமுகவில் சேர தயாராக இருக்கிறார் என்ற தகவல் இருக்குல்ல, அது சீமானிடம் போய் எட்டி சேர்ந்து விட்டது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கார். காளியம்மாள் போல பலரும் அதிமுகவில் சேருவதற்கு தயாராக இருக்கிறார். காரணம், திமுகவை கடுமையாக எதிர்த்து விட்டார்கள். கலைஞர் ஸ்டாலின், உதயநிதி அந்த குடும்பத்தை பற்றி பேசாத பேச்சு இல்லை. ஸோ திமுகவில் போய் சேருவதற்கு அந்த இப்போது இருக்கிற அந்த வெளியே மனக்குமரலோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அங்கே போனால் கௌரவம் கிடைக்காது. அதிமுகவில் போனால் கௌரவமாக சேர்ந்து கொள்ள முடியும். ஏதோ பதவி கிடைக்கலனாலும் கௌரவமாக நடத்தப்படுவார்கள். ஏனென்றால் அதிமுகவை விமர்சித்ததை விட நீங்கள் வந்து திமுக விமர்சித்தால் நாம் தமிழர் அதிகம். நீங்கள் ஜெயலலிதா பற்றி கடுமையாக விமர்சிக்க மாட்டாங்க, சசிகலா பற்றி கடுமையாக விமர்சிக்கல, எடப்பாடி பற்றியும் கடுமையாக விமர்சிக்கல. அதனால் காளியம்மாள் போன்ற பலரும் அதிமுகவில் சேர தயாராக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் சீமான் வந்து இப்படி பேசுகிறார் என்றால் என்ன ஒன்றா, ஜாதிக்காக மதத்துக்காக வெளியே போகிறதுனா போன்னு பேசியிருக்கார் ஒரு உள்ளரங்க கூட்டத்தில். இருந்தால் இரு, தமிழன் என்ற ஒற்றை எண்ணத்தோடு இருந்தால் என்னுடன் இரு, இல்லை என்றால் வெளியே போன்னு சொல்கிறார். ஆனால் வெளியே போன்னு சொல்லி கொண்டிருந்தால் எப்படி ஒரு கட்சி நடத்த முடியும்னு தெரியல. நீங்கள் உங்கள் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அப்படின்னும் போது இவர்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது எங்களுடைய இளமை காலத்தை, எங்களுடைய சொத்து பத்துக்களை விற்று கட்சிக்கு செலவு செய்து நாங்கள் நடுரோட்டில் நிற்கிறோம் என்ற குரல் இப்படியே ஒலித்து கொண்டிருந்தால் உங்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று நீங்கள் பெருமை கொட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் சீனியர்கள்லாம் வெளியேற்றி கொண்டே இருந்து சும்மா ஜூனியர் வந்துட்டு அவனும் தங்கிட்டு ஏதோ ஒரு வேடந்தாங்கல் சரணாலயம் மாதிரி வருகிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் போகிறார்னா அது எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து வலிமை சேர்க்கும். கோபமாக பேசலாம், ஆனால் நீங்கள் அரவணைக்கிற ஒரு தலைவராக மாறணும். நீங்கள் தப்பு செய்தால் கண்டிப்பது வேறு, ஆனால் உங்கள் பேச்சை கேட்காம தப்பு செய்கிற மாதிரி தெரியல இவங்களாம். நீங்கள் அவங்க சொல்வதை நீங்கள் காது கொடுத்தே கேட்க முடியவில்லை அப்படி என்றால் எப்படி வந்து அவங்க கட்சியில் இருப்பான். மண்டல பொறுப்பாளர்னு ஒருத்தர் இருக்காருன்னா, தம்பி அவர் அஞ்சு பேர் சீட் கேட்டிருக்காங்க, உங்கள் சாய்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. அதுதான முறை. ஏதோ ஏகாதிபத்திய அதிபர் போல், நீங்கள் வந்து முசோலினி ஹிட்லர் போல், நீங்கள் வந்து சர்வாதிகாரம் கொண்ட மனப்பான்மையோடு இருப்பதாகத்தானே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க.
அப்போ இந்த மாதிரி எண்ணத்தை நீங்கள் தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டிருந்தால் கட்சி எப்படி வளரும் என்பது என்னுடைய கேள்வி. நன்றி சார். நன்றி.